வணக்கம் மாணவர்களே எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்த பொழுது வாசலில் நின்று கொண்டிருந்த காவலர் ஒருவர் இருபது முதல் இருபத்தைந்து மதிக்கத்தக்க நான்கு ஆண்களிடம் பூங்காவோட வேலி சுவர்ல உட்கார்ந்து போற வர்ற பெண்களை கிண்டலா பண்றீங்க என விசாரித்துக் கொண்டிருந்தார் அவர்களை பார்த்தவாறே கபிலனும் மதியழகனும் அவ்விடத்தை விட்டு மதியழகனின் அலுவலகத்தை நோக்கி நகரத் தொடங்கினர் யாராவது பெண்களை கேலி செய்யறத பார்த்தா நீ என்ன செய்வ இவர்களையெல்லாம் என் மனதிற்குள்ளேயே குமைவேன் இவர்களையெல்லாம் என் மனசுக்குள்ளேயே குமைறதால அவங்க கேலி செய்யறத நிறுத்தப் போறதில்ல அதனால காவல் உதவி எண்ணான நூரை கூப்பிட்டு புகார் கொடுத்தா அவங்க வந்து அந்த ஆள்கள் மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிதான் இப்ப நடந்துச்சா ஆமா நூரை தவிர பெண்கள் கேலி செய்யப்படுவதைத் தடுக்கும் பிரிவுக்கு புகார் கொடுக்கலாம் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துக்கு புகார் அனுப்பலாம் பெண்களை கேலி செய்பவர்களை தண்டிக்க காவல் உதவி எண்ணான நூரை அழைத்தோ அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ ஈவ்டீசிங் செல் என்னும் பெண்களை கேலி செய்தலை தடுக்கும் பிரிவிடமோ புகார் செய்யலாம் அவ்வாறு புகார் கொடுத்தும் காவல்துறை முறையான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றால் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கலாம் பெண்களை கேலி பண்றவங்களை பத்தி காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிற மாதிரியே பேருந்துல நடக்கிற திருட்டு பத்தியும் தகவல் கொடுக்கலாமா தொலைபேசிய நூற கூப்பிட்டு சொல்லலாம் ஓடுற பேருந்துல திருட்டு நடக்கிறத பார்த்தா அந்த பேருந்த காவல் நிலையத்துக்கு கொண்டு போகும்படி நடத்துறவர்கிட்ட சொல்லி காவல் நிலையத்துக்கு வந்ததும் அங்க புகார் கொடுக்கலாம் பேருந்து திருவிளக்கு மாதிரியான பொது சொத்துக்களை யாராவது சேதம் பண்றத பார்த்தாலும் தொலைபேசியின் நூரை கூப்பிட்டு சொல்லலாமா தாராளமா சொல்லலாம்